Hello friends, I am Pavan Kumar, this is Electro System YouTube channel. In this video, we use 5 components to use a speaker amplifier. Now, we will talk about a demo. We will talk about a speaker amplifier. Let's go to the video. இது செய்ய என்னென்ன திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு IRF Z44N டிரான்சிஸ்டர், நெக்ஸ்ட்டு ஒரு 100 UF கெப்பாசிட்டர், ஒரு 10K ரெசிஸ்டர், ஒரு 9V பேட்டரியும் ஒரு கேப்பும், இந்த டிரான்சிஸ்டருக்காக ஒரு ஹீட் சிங்க், கூட கொஞ்சம் தெர்மல் கிரீஸ், இது கூடவே ஒரு ஆக்ஸ் பின், கடைசியாக நம்ம ஸ்பீக்கர். நான் வந்து 8W ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்கள் டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க. இந்த டிரான்சிஸ்டருக்கு பின்னாடி தெர்மல் கிரீஸ் அப்ளை பண்ணி அதை அந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி இந்த ஹீட் சிங்கில் மாட்டிடுங்க. இந்த மாதிரி இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி அதை நல்லா டைட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை அதெல்லாம் மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த IRF Z44N டிரான்சிஸ்டரோட பின்ஸை இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் பின்னையும் செகண்ட் பின்னையும் ஒரு 10K ரெசிஸ்டரால் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு அதை சால்டரிங் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 100 UF கெப்பாசிட்டி எடுத்துக்கோங்க. இதில் இந்த பெரிய பின் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், சின்ன பின் நெகட்டிவ். இதோட பாசிட்டிவ் எண்டை இந்த ரெசிஸ்டரோட இந்த சைடில் கனெக்ட் பண்ணுங்கள், அதாவது டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட் பின்ல கனெக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபுல் சர்க்கியூட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இந்த சர்க்கியூட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு உங்கள் 9V பேட்டரி கேப் எடுத்துக்கோங்க. இதோட நெகட்டிவை இந்த டிரான்சிஸ்டரோட 3rd பின்ல சால்டரிங் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஆக்ஸ் பின் எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, மிச்சம் ரெண்டு சின்ன பின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சேனல். நம்ம ஒரு ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால ஒரு ஒயர் யூஸ் பண்ணி அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சேனல் ரெண்டத்தையும் லிங்க் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லிங்க் பண்ணி அதை லைட்டாக சால்டரிங் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பீஸ் ஆஃப் ஒயர் எடுத்துக்கோங்க. அதே இந்த கிரவுண்டில் கனெக்ட் பண்ணி அதே மாதிரி சால்டரிங் வச்சுருங்க. இப்போ நம்ம சால்டரிங் வச்சாச்சு. இதோட கேப்பை பழையபடி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்ச சர்க்கியூட் எடுத்துக்கலாம். இந்த கிரவுண்டை இந்த பேட்டரி கேப்போட நெகட்டிவோட சேர்த்து கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ஃபுல் சர்க்கியூட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த சர்க்கியூட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதோட லெஃப்ட் அண்ட் ரைட் சேனல் எடுத்துக்கலாம். இதே இந்த கெப்பாசிட்டரோட நெகட்டிவில் வச்சு சால்டரிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு பீஸ் ஆஃப் ஒயர் எடுத்துக்கோங்க. அதான் இந்த டிரான்சிஸ்டரோட சென்டர் பின்ல வச்சு சால்டரிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்பீக்கர் எடுத்துக்கோங்க. இந்த ஒயரோட எண்டை வந்து இந்த ஸ்பீக்கரோட ஒரு பாயிண்டில் வச்சு அதே மாதிரி சால்டரிங் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பேட்டரி கேப்போட பாசிட்டிவ், அதாவது பேட்டரி கேப்லேருந்து வர ரெட் ஒயரை ஸ்பீக்கரோட இன்னொரு பாயிண்டில் வச்சு இந்த மாதிரி சால்டரிங் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சர்க்கியூட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம பேட்டரியை மாட்டிடலாம். நம்ம ஃபோனில் அந்த ஆக்ஸ் பின்னை கனெக்ட் பண்ணி ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணலாம். இப்போ நம்ம செஞ்ச சர்க்கியூட் ஒர்க்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த ஸ்பீக்கரோட வைப்ரேஷன்ஸ் தெரியறதுக்காக கொஞ்சம் தெர்மாகோல் பீசஸை போட்டு காமிக்கிறேன். Thank you.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.